மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூணாம் இடம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மிதுன ராசிக்கு எல்லாரும் பயப்படுவீங்க என்னடா அது கண்டகச் சனின்னு சொன்னாங்களே தனுராசியில் இருக்கும்போது ரெண்டரை வருஷம் சனி வந்து மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கும்போது இப்படி வரிசையாக இப்போ அஷ்டமத்தில் சொல்லி பயமுடுத்துகிறாங்களே கவலை கொள்ளாதீர்கள் நான்தான் சொல்லுவேன் நமக்கு பூர்வ ஜென்ம பதிவுகள் தீதும் நன்றும் பிறர் தரவாரா இந்த மனுஷப் பிறவி எடுத்தது எதுக்குன்னா நம்முடைய கர்மா தேரி கர்மாக்களெல்லாம் கழிக்கிறதுக்காக தீவினைகள் எல்லாம் இங்கேயே அனுபவிச்சோடணும் அதுக்கப்புறம் நமக்கு இந்த நவகிரகங்களுடைய ஒரு ஒத்துழைப்பாலையும் ஆசீர்வாதத்தாலையும் நம்ம பியூரிஃபை ஆகும் சிந்தித்து செயல்படத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அஷ்டமத்தில் சனிங்கிறது எல்லோரும் சொல்லியிருக்கா நமக்கும் தெரிகிறது இல்லையா நம்முடைய முடிவுகள் பேச்சுக்கள் தொழில் பண்ணுற இடத்துல உத்தியோக ரீதி ரீதியாக நம்ம நம்முடைய சவால்கள் இடமாற்றங்கள்லாம் கூட வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு எல்லாத்தையும் எதிர்கொள்வோம் அப்படின்னு இருந்து சனிக்கிழமையில் குருகோரையில் நல்லா கேட்டுக்கோங்க சனிக்கிழமை குருஹோரைன்னா ஃபஸ்ட்டு ஆறு ஏழு சனிஹோரை ஏழுலேருந்து எட்டு குருகோரை அதில் அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணுங்கோ காக்கைக்கு எல்லாருமே நார்மலாக செய்யக்கூடியது தான் சனி இருக்கோ சனி இல்லையோ ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோ நம்மளுடைய வழிபாடு முறையே எப்படி தெரியுமா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இறைவனுக்கு படைச்சிட்டு காக்கைக்கு போடுறது அதில் கொஞ்சம் எழுதி சேர்த்து போடுங்கோ சனீஸ்வரனுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கோ நிம்மதியாக இருங்கோ சூரிய வழிபாடு எல்லாத்துக்கும் மேலே சூரியன் இவ்வளவு தீர்த்தம் கையில் எடுத்து சூரியனே போற்றின்னு போட்டால் போகிறோம் இது ஜாதி மதம் வேறு எல்லாம் ஒன்றும் கிடையாது இயற்கையை தான் நம்ம வழிபடுறோம் அந்த சதீஸ்வரன் ஆயுட்காரகன் காராகிரகம் சிறைப்படுதல்னு சொல்லலோ இல்லையோ எல்லாருமே சிறை தானே பட்டிருக்கோம் இப்போ கடந்த கால அனுபவத்தை பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லாருமே சிறைப்பட்டு தானே இருக்கோம் கொரானா அப்படிங்கக்கூடிய ஒரு வியாதியின் மூலியமாக அதனால் இப்போ பட்டிருக்கிறவங்க இந்த துன்பப்பட்டவங்க அத்தனை பேருக்குமே அஷ்டமத்து சரியா அட்ட அத்தனை பேருக்குமே ஏழரை சனியா இல்லையே ஒரு குடும்பம்னால் பன்னெண்டு ராசிக்காரர்களில் யாராவது இருப்பாங்க இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு குரு ஃபேவராக இருக்கும் சனி ஃபேவரா இருக்கும் ஃபேவர் இல்லாமல் இருக்கும் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது தான் உன்னை நொந்து அழுவேனோ என்னை நொந்து அழுவேனோ என் ஊழ்வினையை நொந்து அழுவேனோன்னு நாம் ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதனுடைய பலன்களை நம்ம அனுபவிக்கிறோம் அந்த பலன்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான சக்தியை கொடுக்கறதுக்கு தான் இந்த வழிபாடு மிதுன ராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ராசியினுடைய பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் பன்னெண்டாம் இடங்கிறது கவலைப்படக்கூடிய சயனம் பயணம் அதுவும் ஒரு விதமான சுகஸ்தானந்தான் அந்த இடத்த குரு பகவான் பார்க்குறார் பன்னெண்டில் ராகு ஏற்கனவே மிதுனத்தில் ராகு இருந்து விழபத்து மாறி இருக்கு அதனால் நல்ல எல்லாம் நடப்பதற்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறார் மகர ராசியிலேருந்து இந்த சனி பிரவேசம் ரொம்ப அருமையாக இருக்குது கவலையே படாதீங்கோ இறைவன் நம்முள் என்றும் நம்முடன் இருக்கிறான் தைரியமாக இருங்கோ சந்தோஷமாக இருங்கோ இந்த ரெண்டரை வருஷ காலம் உங்களுக்கு நன்மை பெறுகிறதுக்காக ஆதித்யா நவகிர தேவைகளை பிரார்த்தனை செய்கிறேன் உங்களுக்கு கேட்ட அமைச்சர் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க